இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 ஒரு மிட் வீக் எலிமினேஷன் இப்போ நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். யார் எலிமினேட் ஆயிருக்காங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் வீக் அப்படின்றனால எந்த வித எலிமினேஷனும் இருக்காது, செலிப்ரேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு லிவிங் ஏரியாவுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த வாரம் மிட் வீக் எலிமினேஷன் வந்து இருக்க போது, இரண்டாவது மிட் வீக் எலிமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மிட் வீக் எலிமினேஷன் நடந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த மிட் வீக் எலிமினேஷன் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இருக்கிற 6 கண்டஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போயிடணும். ஸோ தட் அந்த ரூமோட டோர் வந்து லாக் பண்ணப்படும். அண்ட் தென் அந்த டோரை வந்து நான் ஓப்பன் பண்ண சொல்லுவேன். அப்போ எந்தெந்த டோர்லாம் வந்து ஓப்பன் ஆகுதோ அவங்கலாம் சேவ்டு, யாரோட டோர் ஓப்பன் ஆகலையோ அவங்க வந்து எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு, அர்ச்சனா, மணி அண்ட் தென் விஜய் இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூம்லேயும் இருக்காங்க. லைக் அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபெஷன் ரூமில் இருக்காங்க, மணி வந்து ஸ்டோர் ரூமில் இருக்காரு, விஜய் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இருக்காரு, அண்ட் தென் விஷ்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியே இருக்கார். ஸோ மெயின் டோரை வந்து அவர் திறக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ரிலீஸ் ஆகிறாரு, மணியோட டோர் ஓப்பன் ஆகுது, அவர் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 3 பேர், அர்ச்சனா, விஜய் அண்ட் தென் விஷ்ணு. ஸோ அதுக்கப்புறம் அர்ச்சனா வந்து வெளியே வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக விஜய் அண்ட் தென் விஷ்ணு இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி இருக்க போது, ஸோ தட் நீங்கள் தைரியமாக தலை நிமிந்து வெளியேறலாம் அப்படின்றதையும் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ தட் ஹோல் த டோர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஹோல்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ் விட்டுட்டு லைக் அதுக்கப்புறம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் வந்து எலிமினேட்டட் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் வந்து அந்த டோரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஷ்ணு வந்து சேவ் பண்ணப்படுறார். ஸோ தட் விஷ்ணு பிடிச்சிட்டு இருக்க டோர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிருந்து அவர் வந்து உள்ளே வந்துடுறாரு. ஸோ விஜய் இருக்கிற பெட்ரூம் டோர் வந்து ஓப்பனே ஆகலை. ஸோ தட் அவர் வந்து எலிமினேட்டட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எலிமினேட்டட், உங்களோட பிக் பாஸ் சீசன் 7 இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு, நீங்கள் வந்து வெளியேறலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தட் ஓகே எல்லாருமே வெளியே வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் கூட அந்தளவுக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல, ஏன்னா டோர் லாக் பண்ணபடியே இருந்தது. அவர் வந்து பெட்ரூம்லேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ தட் எல்லாருமே வந்து எப்படி பெட்ரூமில் தான் வெளியே இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த லைட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு டோர் மாதிரி ஓப்பன் ஆகுது. ஸோ தட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது எல்லாருக்குமே. நம்மளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே பெட்ரூம்லேருந்தும் பார்த்திங்கன்னா நேவிகேஷன் இருக்குது வெளியே போகிறதுக்கு அப்படின்றது தெரிய வந்தது. ஸோ இந்த பர்டிகுலர் டோர் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ எல்லாருமே வந்து வெளியே இருந்த விஜய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. தெரிவிச்சுட்டு விஜயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் வாழ்த்துமே, சூப்பராக எல்லாரும் ப்ளே பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியேறிட்டார். ஸோ தட் எல்லாருக்கும் குட் லக் சொல்லிட்டு அவர் வெளியேறிட்டார். இன்னும் 3 எல்லாரும் பார்க்க போகிறாங்க. இருந்தாலுமே வந்து சென்ட் ஆஃப் வந்து நல்லா கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த வாரம் செகண்ட் மிட் வீக், அதுவும் ஃபைனல் வீக்கில் ஒரு மிட் வீக் எலிமினேஷன் இருந்தது, ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. ஸோ இந்த வாரம் எலிமினேட் ஆனது வந்து விஜய். ஸோ தட் இந்த பர்டிகுலர் சர்ப்ரைஸ் எலிமினேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் நம்ம சேனலில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.